இன்று முதல் செவ்வாய்க்கிழமை வரை மழை நீடிக்கும் என எச்சரிக்கை ஆலங்கட்டி மழை மற்றும் தூசி புயல்களின் தாக்கம் தொடரும் சவுதி அரேபியாவின் பல்வேறு பகுதிகளில் வியாழன் முதல் செவ்வாய் வரை ஆலங்கட்டி மழை தூசி காற்று குறைந்த பார்வை நிலை மற்றும் கடலோர பகுதிகளில் அதிக அலைகள் மிதமான முதல் கனமழை வரை நீடிக்கும் என்று சவுதி அரேபிய தேசிய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது வியாழன் மாலை தொடங்கி வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் மக்கா ஜித்தா ராபிக் தைஃப் ஆகிய பகுதிகளில் பலத்த மழை பெய்யக்கூடும் மிதமானது முதல் கனமழை வரை அதன் தீவிரம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் பலத்த மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படும் பகுதிகளில் அல்மக் மதீனாவில் உள்ள வாடியல்பாரா புரைதா உனைசா மற்றும் அல்கசிமில் உள்ள அல்ராஸ் மற்றும் பெரும்பாலான கவர்னரேட்டுகள் ஆகியவை அடங்கும் அல்கர்ஜ் அல்முசாஹிமியா அல்குவாயா அல்மஜ்மா அல்ஜுல்பி அல்காட் ஷக்ரா ராமா அல்தவாத்மி அஃபிஃப் அலஃப்லாஜ் மற்றும் வாதி ஆகிய நகரங்களும் ரியாத்தில் வானிலை மாற்றங்களை சந்திக்கும் கிழக்கு மாகாணங்களான தம்மாம் தஹ்ரான் கோபார் அப்காய்க் அலஹா மற்றும் அல்கதீப் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் வரும் நாட்களில் ஜிஷான் ஃபராசன் ஃபிஃபா அல்கோபா அலர்தா ஹரூப் அல்ஹார்த் அல் அல்ஷாகிக் மற்றும் பேய்ஷ் உள்ளிட்ட ஜசானின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது நஜ்ரானில் உள்ள ஹப்பூனா மற்றும் பத்ரல் ஆகிய இடங்களை மழை பாதிக்கும் இடியுடன் கூடிய மழையுடன் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது ஞாயிறு முதல் செவ்வாய் வரை இந்த பகுதிகளில் மழை தொடரும் அதன் பாதிப்பு மதீனா பகுதிகளிலும் பரவக்கூடும் கிழக்கு மாகாணத்தின் ஒரு பகுதியான ரஃபா அரார் மற்றும் தாரிப் அல்ஜிப் மற்றும் தப்பூக் உள்ளிட்ட வடக்கு எல்லை மாகாணமான சகாக்கா துமதல் ஜண்டல் அல்குரையாத் மற்றும் தபர்ஜல் ஆகிய பகுதிகளிலும் ஆலங்கட்டி மழை பெய்யும் அடுத்த வார இறுதி வரை பெரும்பாலான பகுதிகளில் மழை தொடரும் என முதல்கட்ட கணிப்புகள் தெரிவிக்கின்றன கடுமையான வானிலை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகள் குறித்த சமீபத்திய தகவல்களுக்கு அதன் இணையதளம் மற்றும் சமூக ஊடக கணக்குகளை பார்க்குமாறு தேசிய வானிலை ஆய்வு மையம் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளது வானிலை தொடர்பான எச்சரிக்கைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கவும் அதிகாரிகள் வழங்கும் அறிவுரைகளை பின்பற்றவும் அனைவரும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர் சவுதி தமிழ் நியூஸ் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சவுதி தமிழ் நியூஸ் ஃபேஸ்புக் தளத்தில் இணைந்திருங்கள் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டும்